விஷ்ணு வேற ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால அவனுக்கு ஊர் வெளியில வாழணும்ட்டு தண்டனை கிடைச்சிருக்கு. விஷ்ணு அபர்ணா அவங்க பொண்ணு பல்லவியோட ஒரு நதி கிட்ட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தினமும் காலங்காத்தாலே விஷ்ணு கூலி வேலை செய்யறதுக்காக ஊரை விட்டு வெளியில போயிட்டு இருப்பான். வழியில பல்லவிய கூட அவளோட ஸ்கூல்ல விட்டுட்டு போயிட்டு இருப்பான். இங்க வீட்டுல அபர்ணா தனியா இருந்துட்டு இருந்தா. வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமாவும் அவகிட்ட நிறைய நேரம் இருந்தது. அதனால அவ நதியிலிருந்து மீன்களை பிடிச்சிட்டு இருப்பா. தினமும் இப்படி மீன்களை பிடிச்சு பிடிச்சு அபர்ணா இந்த வேலையில எக்ஸ்பர்ட் ஆயிட்டா. இப்போ அவளுக்கு தன் கையாலேயே மீன்களை பிடிக்க முடியுது. இன்னைக்கு ரொம்பவே நல்ல நாளு, வீட்டுக்கு போய் மீன் வறுவல செய்வேன். அபர்ணா அந்த நதியிலிருந்து பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்லா சுத்தம் செஞ்சு சமைச்சிட்டு இருப்பா. இதோட மனம் ரொம்பவே நல்லா இருக்கு, இதோட ருசியும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாயந்தரம் விஷ்ணுவும் பல்லவியும் வீட்டுக்கு வரப்பெல்லாம் அபர்ணா அவங்களுக்கு சாப்பாடை வச்சு மீன்களையும் பரிமாறுவா. ருசிச்சு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு. அம்மா, இதுல ருசிச்சு பாக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க செஞ்சீங்கன்னா நல்லாதான் இருக்கும். ஓ, அப்படியா? ஆமாம்மா, நீங்க சமைச்ச மீன்களை எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவீங்கல்ல, அப்பெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதை விடாம சாப்பிட்டுருவாங்க. உங்க அம்மா ரொம்ப நல்லா மீன சமைக்கிறாங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்கம்மா. நல்ல விஷயம். ஆமாமா, உன்ன மாதிரி யாருமே மீன் குழம்பு வைக்கவே முடியாது, நான் அடிச்சு சொல்றேன். மீன்கள்னு சொன்னதுமே எனக்கு ஒரு விஷயம் தோணிச்சு. நான் நிறைய மீன்களை பிடிச்சு அத மார்க்கெட்ல விக்கலான்னு இருக்கேன். அதால எனக்கு கொஞ்சம் காசும் கிடைக்கும். ஹா, நீ விக்கலாம், நீதான் நல்லா மீன் பிடிப்பல்ல. அப்போ நாளையில இருந்து வேலைய ஆரம்பிக்கிறேன். அடுத்த நாள் அபர்ணா நிறைய மீன்களை பிடிச்சா. அப்புறம் அந்த மீன்களை எல்லாத்தையும் ஒரு கூடையில போட்டுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனா. நல்ல நல்ல மீன்கள், இன்னைக்குதான் நதியில இருந்து பிடிச்ச மீன்கள். நல்ல தண்ணியில இருந்து எடுத்த மீன்களா? இல்லக்கா, இதெல்லாம் நதியில இருந்து எடுத்துட்டு வந்த மீன்கள். இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். நிறைய பேரு அபர்ணா கிட்ட மீன்களை பார்க்க வந்தாங்க. ஆனா சில பேரு தான் மீன்களை வாங்கினாங்க. இத பார்த்து அபர்ணா நொந்துட்டா. பரவாயில்ல, இன்னைக்கு முதல் நாள் இல்லையா, ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் என்னோட மீன்கள் வித்து போகலாம். அபர்ணா அவளுக்கு அவளே திருப்தி படுத்திக்கிட்டா. அப்புறம் கூடைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. அடுத்த நாள் கூட அபர்ணா நல்ல நல்ல மீன்களை பிடிச்சா. அப்புறம் அதை விக்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனா. மீன வாங்கிக்கோங்க, நல்ல நல்ல மீன்கள். இன்னைக்கும் அதே நிலைமைதான், மீன்கள் வித்தே போகல. இதே போல நிறைய நாட்கள் நடந்தது. இப்போ அபர்ணா நொந்து போய் வருத்தப்பட்டு இருந்தா. அவ மீன்களால நிறைஞ்ச கூடைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. ரொம்பவே சோகமா சமையல செஞ்சா. விஷ்ணு வீட்டுக்கு வந்தப்போ அபர்ணாவோட மூட் நல்லாவே இல்லைன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. என்ன ஆச்சு அபர்ணா? மீன்களை வித்து கொஞ்சம் காசு சம்பாதிக்கலான்னு நினைச்சேன். ஆனா யாருமே என்னோட மீன்களை வாங்க மாட்டேங்கிறாங்க. நீ மீன் விக்கிறதுக்கு பதிலா மீன் குழம்பு வைக்கலாம்ல, எல்லாருமே வாங்குவாங்க. என்னங்க நீங்க கேலி பண்ணிட்டு இருக்கீங்களா? அட இல்ல இல்ல, நான் நிஜமாதான் சொல்றேன். நீ வைக்கிற இந்த மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். எப்படி இருந்தாலும் மீனை நீ தானே பிடிக்கிற, அதனால கம்மி ரேட்டுக்கு நீ விக்கலாம். ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. விஷ்ணு இப்படி சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போனா. இப்போ அபர்ணா விஷ்ணு சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா. எல்லாருமே என்னோட மீன்கறிய புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ நான் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி தான் பாக்கிறேனே. எப்படி இருந்தாலும் எனக்கு காசு தானே சம்பாதிக்கணும். மீன்களை வித்து இல்லனா மீன்கறிய வித்து எதுவா இருந்தா என்ன? இப்போ அபர்ணா மூஞ்சியில புன்னக வந்துச்சு. இப்போ அவ இன்னொரு வாட்டி முயற்சி செய்யணும்னு நினைச்சா. அடுத்த நாள் அபர்ணா நல்ல மீன்களை பிடிச்சு அதை எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சமைச்சிட்டு இருந்தா. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அபர்ணா ஒரு டப்பால மீன்களை வச்சா. அப்புறம் இன்னொரு டப்பால பொரியலை வச்சா. அப்புறம் அவ ஒரு பைய எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்பினா. அபர்ணா மார்க்கெட்டுக்கு வந்தா. மீன் கறி வெறும் 25 ரூபாயில மீன் கறி. மீன் கறின்னு கேட்டதுமே கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருந்தாங்க. ஃப்ரெஷ் மீன் தானே?
ஆமா, இன்னைக்கு காலையில தான் புடிச்சது. சரி சரி, எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. அப்பர்ணா அந்த ஆளுக்கு ஒரு பிளேட் மீன் கறியை கொடுத்தா. அந்த ஆளு அந்த இடத்துலயே நின்னுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அந்த மீன்களோட வாசம் எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. இதனால இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் அப்பர்ணா கிட்ட வந்தாங்க. எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. சரிங்க. கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்பர்ணா அவங்களுக்கு மீன் கறியை கொடுத்துக்கிட்டே இருந்தா. அவ சந்தோஷப்பட்டா. ஒவ்வொரு பிளேட்டுக்கும் அவளுக்கு 25 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவளோட மீன் கறி காலி ஆயிடுச்சு. அப்புறம் அவ வீட்டுக்கு கிளம்பிட்டா. சாயந்தரம் விஷ்ணு வீட்டுக்கு வந்ததுமே அப்பர்ணா பல்லவிக்கும் அவனுக்கும் ஜலேபிய கொடுத்தா. ஜலேபி! அட, இது என்ன ஸ்பெஷலா இருக்கு? நீங்க முதல்ல சாப்பிடுங்க, சொல்றேன். மூணு பேருமே ஜலேபி சாப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்பர்ணா இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் விஷ்ணுக்கு சொன்னா. நான் சொன்னல, உன்னோட மீன் பாத் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கன்னு. எனக்கும் மீன் பாத்த போடு, சாப்பிடலாம். அடடே, அது மொத்தமும் வித்து போயிடுச்சே. என்ன? இனி அன்னில இருந்து அப்பர்ணாவோட மீன் கறி வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்தது. அப்பர்ணா எப்போ மார்க்கெட்டுக்கு வருவான்னு கஸ்டமர்ஸ் காத்துக்கிட்டே இருப்பாங்க. அங்க பாருங்க, மீன் கடைக்காரி வந்துட்டா. அவ அங்க வந்ததுமே அவளை சுத்தி பெரிய கூட்டமே கூடிட்டு இருக்கும். அவ சம்பாதிச்ச காசு வச்சு அப்பர்ணா வீட்டை ரிப்பேர் பண்ண வச்சா. விஷ்ணுவும் அப்பர்ணாக்கு மீன் கறிய செஞ்சு விக்கிறதுக்கு உதவி செஞ்சிட்டு இருப்பான். இப்போ விஷ்ணு கூலி வேலைய விட்டுட்டான். கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து மீன் கறிய வித்துட்டு இருந்தாங்க. மார்க்கெட்ல ஒரு கடையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட மீன் கறி பிசினஸ் சூப்பரா போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அப்பர்ணா ஊர்ல மீன் கறி காரின்னு பிரபலமாயிட்டா. இப்போ அவளோட குடும்பம் மொத்தம் இந்த வேலையில அவளுக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தாங்க.